வணக்கம் நேயர்களே, வளமைக்கு மாறுவோம் என்கின்ற நிகழ்ச்சியில் முன்பு நான் செய்திருந்த கிராமத்து சமையல்களை பார்த்தீர்கள். இது எனது குடும்பத்தை எனது குடும்பம் தான். இது வந்து என்னுடைய தாயார். கடந்த 50 வருடங்களாக அவங்க வந்து அம்மியில் தான் அரைச்சி கொடுக்குறாங்க. நான் வீட்டில் வந்து அம்மியில் உள்ளது தான் சாப்பிடுவேன். ஹோட்டலில் போனதுனால நவீன பொருள்களை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து என்னுடைய உடம்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு இதாகிடுச்சு. ஆக்சுவலி வீட்டுக்கு வந்தேன்னா ஓரளவுக்கு நாங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் வீட்டில் அம்மியில் தான் இன்றைக்கி நாங்கள் அரைச்சி சமைச்சு சாப்பிட்றோம். சிட்டியில் உள்ளவங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், அம்மியில் அரைச்சி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. அம்மா மாமா, நீ அரைக்கிறேன் அரைக்கிறேன். எப்படி வந்து ஆஸ்பத்திரிக்கு நிறைய போயிருக்கியா? ஆஸ்பத்திரிலாம் போனதில்லை. சரி, நேர்களே பாருங்க, எங்கள் வீட்டில் இன்னும் வந்து மண் சட்டியில் தான் நாங்கள் இன்னும் சமைக்கிறோம். குழம்பு வைக்கிறது, அரிசி வடிக்கிறது கூட நாங்கள் இதில் வைக்கிறோம். பட் ஆனால் குழம்பு மற்றதெல்லாம் வைக்கிறது வந்து மண் சட்டியில் தான் நாங்கள் இன்னும் வச்சு சாப்பிட்றோம். ஸோ எல்லாருக்கிட்டையும் என்ன கேட்பது என்னென்னா, மண் சட்டியில் சமைச்சு சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியமாக பெறும். அம்மி இறக்குறதுனால என் அம்மா இன்னும் ஸ்லிம்மாக தான் இருக்கிறாங்க. பாருங்கள், மிக்ஸி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் நீங்கள் போகிறீங்க, பல லட்சம் செலவு பண்ணுறீங்க, அம்மியில் அரைச்சா அதுலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ் ஆகிடும் அப்படிங்கிறது என்னுடைய சிறிய கருத்து. இந்த தொகுப்பை பார்த்த அனைவருக்கும் நன்றி.